Hello friends, in the video lead code problem number 1108 deframing an IP address அப்படிங்கற இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு IP address கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற டாட்க்கு பதிலா நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட் ராப் பண்ண ஒரு டாட்டை வந்து ரிப்ளேஸ் பண்ணனும். அவ்வளவுதான். சோ இந்த ப்ரோகிராம் வந்து நம்ம ஒரே ஒரு லைன்லயே எழுதி முடிச்சிரலாம். சோ அதுக்கு நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ண போறோம். சோ என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த டாட்டுக்கு பதிலாக இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பட் இந்த ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் என்னென்னா இது ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதிடுவோம். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதுறதுக்கு நம்ம டபுள் ஸ்லாஷ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம கண்டிஷன் எழுதுவோம். ஸோ டாட் அப்படிங்கிறது ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் எந்த கேரக்டர் வேணால் வரலாம். பட் ஆனால் நமக்கு தேவையான செலக்டர் வந்து இந்த டாட் அப்படின்ற ஆக்சுவல் ஒரு டாட். ஸோ அதுக்காக நம்ம பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். அண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எல்லா டாட்ஸையும் பார்க்கணும் அப்படின்றதுனால ஜி அப்படின்ற ஒரு ஃப்ளாக் ஆட் பண்ணுவோம். ஜின்றது குளோபல். ஸோ குளோபலாக எங்கெங்கெல்லாம் டாட் இருக்கோ அதை இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ரேப் பண்ண டாட் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, சப்மிட் பண்ணிடலாம். ஓகே கிரேட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.